ಜವಾಕೃತಿಪರ್ಯಂತಾಗಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ಕಯಾನಿಧಿಂ ದೇಹ ಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀವತ್ಸ ಜಿಹ್ನ ಮಿಶ್ರೇಭ್ಯಃ ನಮ ಉಕ್ತಿಮಧೀಮಹೇ ಯದುಕ್ತಯಃ ತ್ರಯೀ ಕಂಠೇ ಕಾಂತಿಮಂಗಳಸೂತ್ರತಾಂ. ஆழ்வான் தேவப்பெருமாள் அனுபவிக்கிற விதம் திருமுடியிலேந்து ஆரம்பிச்சு ஆழ்வான் எப்படி எப்படி எல்லாம் தேவப்பெருமாளுடைய ஒவ்வொரு திவ்யாவயவங்களையும் சேவிச்சு அதனால சந்தோஷம் அடைகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த முறையில் இதற்கு முன்பு தேவப்பெருமாளுடைய திருத்தொடைகளையும் அதற்கு கீழே இருக்கின்ற பாகம் முட்டி முட்டிக்கு மேல இருக்கக்கூடிய ஜங்கா என்று சொல்லக்கூடிய பாகங்களையும் நாம அனுபவிச்சது போன இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இப்போ திருவடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கணுக்கால்னு சொல்றது அந்த இடத்தை அனுபவிக்கிற தேவப்பெருமாளுடைய அந்த கணுக்கால அனுபவிக்கிற இதர் அப்புறம் பேசட்டுமா. அந்த கணுக்கால அனுபவிக்க உபன்யாசத்துல இருக்கம்பா அப்புறம் பேசுறேன். அந்த அழகு கணுக்காலனுடைய அழகு இப்போ இந்த ஸ்லோகத்தினால பார்க்கணும். இன்னைக்கு 58வது ஸ்லோகம். பிரேம்ணா க்ராதம் கரிகிரி சிரோதோ முகி பாவபாஜோ அங்கிரி த்வந்த்வாஹ்வய கமலயோ தண்டகாண்டாயமானே அத்ரி ஸ்பர்ஷோத்பவ சுகத உத்கண்டகே ரோமஹர்ஷாதே த்ரஷ்டுஹு த்ருஷ்டிஹி வரத கிமலம் லங்கிதும் லங்கிகேதே. லங்கிதும் லங்கிகேதே இந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற அஸ்மின் ஒரு சன்னிவேசம். திருவடி தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாணிபாதபதனே க்ஷணசப்தைஹி அம்புஜான்யபதிசந்தரத்வம். ஆரம்பத்திலேயே சமுதாயமா சொல்லச்சு பாணிபாதவதன ஏக்ஷணசப்தைஹின்னார். அந்த தேவப்பெருமாளுடைய திருக்கைகள், திருவடிகள், திருக்கண்கள், திருமுக மண்டலம் எல்லாமே தாமரப்பூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ அந்த திருவடி தாமரப்பூ மாதிரி இருக்குன்றத மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திருவடி எப்படி, இந்த திருவடியினுடைய எந்த பாகம் தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மேல இருக்கிற பாகம் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கா, கீழே இருக்கிற பாகம் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கா, இல்ல அந்த தாமர புஷ்பத்தினுடைய எந்த பாகமா இது இருந்துட்டு இருக்குன்னு பார்க்கணும். இது செந்தாமரையா இல்ல வெள்ள தாமரையா, எப்படிப்பட்ட தாமரை என்பதெல்லாம் பார்க்கணும். இந்த திருவடி இருக்க திருவடியினுடைய அதோ பாகம், திருவடியினுடைய கீழ் பாகம் இருந்துருக்க உள்ளங்கால்னு சொல்லுவார். அந்த இடம் தாமர புஷ்பத்தினுடைய தாமரை அலர்ந்தது மாதிரி இருந்துருக்குன்னு சொல்றார். அப்ப திருவடி அந்த மாதிரி இருந்துருக்குனாக்க அந்த திருவடியினுடைய மேல் பாகம் இப்படி தாமர புஷ்பங்களுடைய இதழ்கள்லாம் மூடி இருந்தாக்க மூடி இருக்கிற பாகம் இருக்க இந்த மேல் பாகம் மாதிரி இருக்கு, அந்த உள் பாகம் மாதிரி இருக்கு திருவடி. அது விகசிச்சதுன்னாக்க அந்த தாமர புஷ்பம் மலரச்சு அந்த மலர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது பெருமாளுடைய திருவடி.
இப்போ இந்த திருவடிக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கான். ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்பட்டதுனாக்க, அதாவது ரொம்ப ரொம்ப பிரியமான வஸ்துக்கள் இருந்ததுனாக்க, அந்த வஸ்துக்கள் சேத்தனமாவது இருக்கலாம், அச்சேத்தனமாவது இருக்கலாம், பிரியமான வஸ்துக்கள். நம்ம பாருங்க, நம்ம குழந்தைகள் குழந்தைகள் இருந்தாக்க அதை கட்டி அணைச்சிண்டு முத்தம் கொடுத்து உச்சி ஊறுறதுன்னு ஒரு வழக்கம் எல்லாரும் பண்றவா தான். எங்க கேட்டா இது சாஸ்திரியமாவே சொல்லிருக்கு. ஜாதகர்மா, நாமகரணம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதாவது குழந்தை பிறந்த உடனே செய்யக்கூடிய செயலுக்கு ஜாதகர்மான்னு பேரு. அதுக்கப்புறமா நாமகரணம் பேர் இருக்கு. இதெல்லாம் வந்து சாதாரணமாக இப்போ புண்ணியாகவச்சனம் என்னைக்கு பண்ணுறோமோ அன்னைக்கு குழந்தைகளுக்கு ஜாதகர்மா நாமகரணம் எல்லாம் பண்ணுறோம். அது இல்லாட்டா கடைசி பட்சம் உபநயனத்தை அன்னைக்காவது இந்த ஜாதகர்மா நாமகரணம் சவளம் உபநயனம்னு எல்லாமே சேர்த்து ஒன்றா பண்ணுறதும் போகிறோம். சில பேர் பண்ணிட்டுருக்கா. இந்த ஜாதகர்ம நாமகரணம் பண்ணச்சே ஜாதகர்மாவில் ஒரு காரியம் ஒரு செயல் என்னன்னு கேட்டால், இந்த குழந்தைய தரையில் விடுறது, பூமி ஸ்பர்சம் இருக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த குழந்தைய மடியில் வச்சுண்டு ஹோமம் பண்ணணும், அந்த குழந்தைய தலையில் உச்சி மூறணும், அம்மா அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த குழந்தைக்கு தலையில் உச்சி மூறணும். இதெல்லாம் ஜாதகர்மால பண்ண வேண்டிய ஒரு செயல்கள். ஏன்னா இவாளுடைய பிரீத்தி அதிசயத்தை காண்பிக்கிறது, குழந்த இடத்துல தமக்கு இருக்கிற எவ்வளவு பிரீத்தின்றத காண்பிக்கக்கூடிய செயல். அந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கு இந்த மலை மேல ஒரு பிரீத்தி வந்துருக்கும். அதனால ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேரா இந்த மலைக்கு. அவர் அருளாழி அம்மானாக லோகத்துல எல்லாராலையும் போற்றப்படுபவராக இருந்துட்டு இருக்க, பேரருளாளன் அருளாழி அம்மான் என்றெல்லாம் அருளாளன் இப்படி எல்லாம் போற்றப்படுவதற்கு காரணமாக இருந்துருக்கிறது அந்த தேவ பெருமாளாக அந்த திருவத்தி மலை மேல எழுந்துருளி இருக்கிறதுனாலதானா. அதனால அந்த திருவத்தி மலைக்கு இருக்க அது ஒரு பெரிய பாக்கியம் பண்ணுது. தேவ பெருமாள் இங்க அவதாரம் பண்ணத்துக்கே காரணம் என்ன, மண்ணுய மனுஷருய என்றெல்லாம் சொல்லும்படியாக இந்த சர்வலோகத்தில் இருக்கிறவாளும் அனுகிரகம் பண்றதுக்காக, எல்லாரையும் அனுகிரகம் பண்றதுக்காக தான் தேவப்பெருமாள் இந்த அத்திமா மலை மேல இருந்துட்டு இருந்துருக்க. இந்த மலைக்கே ஒரு ஏற்றத்தை ஏற்கனவே சுவாமி சாச்சிருக்கார் கூறத்தாழ்வான். இந்த மலை என்ன பண்றது அப்படின்னா பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணி காண்பிக்கிறது, அதுதான் இந்த மலைக்கு உண்டான சுவாரஸ்யம். இங்க வராத வரைக்கும் எல்லாரும் வந்து அவாவா எதெதையோ பரதத்துவம் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. ஆனா இங்க தேவப்பெருமாளை வந்து இந்த மலையை வந்து ஒரு பிரதட்சணம் பண்ணி மலை மேல ஏறிட்டு மலை உச்சியில போய் சேவிச்சாருனாக்க, அங்க தேவப்பெருமாளுடைய திருவடி தெரிகிறது. இதை காட்டிலும் பரதத்துவம் வேற எதுவுமே கிடையாது. தேவப்பெருமாள் தான் பரதத்துவத்தை காண்பிச்சு கொடுக்கறதாக இருந்துட்டு இருக்கிறது இந்த மலை. அப்ப அந்த பரதத்துவ ஞானோக்தனுடைய ஒரு செயல்பாடு என்னன்றது பார்க்கணும். பரதத்துவ ஞானம் வந்தா என்ன பண்ணும், இது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா புருஷார்த்தத்தையும், அதாவது நம்மளுடைய மனசு இத்தனை நாள் வரைக்கும் சம்சாரத்திலேயே விழுந்து இருந்ததுனால இந்த சம்சாரத்தை விட்டுட்டு வெளில போறதுக்கே திட்டுன்னு மனசு வராது. அப்படிப்பட்ட ஒரு என்ன, பல காலம் ஒரே இடத்துல, அதாவது இந்த சம்சாரத்திலேயே விழுந்துட்டு இருக்கிறதுனால, இதனால ஏற்பட்ட ஒரு சம்ஸ்காரத்தினால இதை விட்டு போகணும்னு சொன்னார். ஒன்றும் வேண்டாம், ஒரு ஊர்லேயே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நமக்கு இருந்துட்டோம்னாக்க, அப்போ ரொம்ப நாள் இருந்த பிற்பாடு அந்த 10 வருஷம் கழிச்சு அந்த ஊரை விட்டு போறதுக்கு நமக்கு மனசு வராது. அப்புறமா போற ஊர்ல இன்னும் சௌக்கியமா இருக்க போறோன்றதெல்லாம் வேற விஷயம், முதல்ல இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசு வராது. அந்த மாதிரி இந்த சம்சாரத்தை விட்டு போறதுக்கே மனசு இல்லாத இதுலயே வழுநின்று இருக்கிறவாள இந்த பரதத்துவத்தை நாம சேவிச்சோம். அவ எல்லாரும் இந்த பரதத்துவத்தை சேவிக்கிற வரைக்கும் தான்
இந்த சம்சாரம் வந்து ரொம்ப அதுவே போக்கியமாக தோணும் அவளுக்கு. இந்த பிரகதி மண்டலத்துக்குள்ள இருக்கிறது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய சுகானுபவங்களை பண்றது, இதெல்லாமே போக்கியமா அவளுக்கு இருந்துட்டு இருக்கும். எப்ப நாம அந்த பரதத்துவமாக இருக்கிற அந்த தேவ பெருமாளை சேவிச்சிட்டோமோ, அதுக்கப்புறமா இந்த சம்சாரத்துல ஒரு ஜிஹாத வரும். ஐயோ இது எவ்வளவு பெரிய, அதாவது சுவாமி தேசிகன் சகசித்திரைசாரத்துல சாய்க்கிற ஒரு ராஜகுமாரன் வழி தப்பி போய் வேடுவச்சேரியில வளர்ந்தான்னாக்க, அந்த வேடுவச்சேரியில இருக்கிற வேடர்களுடைய ஆகாரமே தன்னுடைய ஆகாரமாகவும், அவர்களுக்கு எது பிடி, அவர்களுடைய செயல் நடை உடை பாவனை எல்லாமே தன்னுடையதாகவும் அவன் ஏறிட்டு கொண்டு அங்கு இருக்கிறதே பரம புருஷார்த்தமாக நினைச்சுண்டு, அங்கு இருக்கிற வரக்கூடிய சுகமே தன்னுடைய சுகமாக அவன் நினைச்சுட்டு இருக்கான் என்று சொல்றார். ஒரு திருஷ்டாந்தத்துல சொல்லச்சு, அதாவது நாம சம்சாரத்துல இருந்து ஒழுண்டு இங்கு இந்த சம்சாரத்துல இருக்கிறதே பரம், அதுல ஒரு ருச்சியோட நாம இருக்கிற விஷயத்த அந்த பையனுக்கு ராஜகுமாரனுக்கு வழி தப்பின ராஜகுமாரனுக்கு ஒரு பாக்ய விசேஷத்தினால ஒரு மகான் வந்து, அப்பா நீ ராஜகுமாரன், நீ இந்த வேடுவச்சேரியில வளர தகுந்தவன் இல்லை, அதையால நீ அரண்மனையில வளர வேண்டியவன், நீ இந்த இடத்துல போய் வளர்ந்துட்டு இருக்கியே அப்படின்னு சொன்ன. இப்ப இங்க இருக்கிற சுகமே சுகமா நினைச்சுட்டு இருக்கவனுக்கு இது சுகம் இல்லை, இதை காட்டிலும் அரண்மனையில இருக்கிறது தான் சுகம்ன்றத தெரிவிக்கிறது, அதை என்ன தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் அங்க போக முடியும். ஆகையால அப்பதான் இவன் வந்து அங்க போகணும்ன்ற எண்ணமே வரும். அப்ப இந்த சம்சாரத்துல இருக்கிறது சுகம் இல்லைன்றது தெரிவிக்கிறது மாதிரி, இந்த வேடுவச்சேரியில வளர்ற குழந்தைக்கு அந்த வேடுவச்சேரியில அவன் பெறுகிற சுகமெல்லாம் இது உண்மையான சுகம் இல்லை, இது இது சுகம் போல தோற்றமளிக்கிறது தானே தவிர பரம சுகமாக இருக்கிறது அரண்மனையில வளர்றதுன்றத அந்த வேடுவச்சேரியில வளர்ற குழந்தைக்கு போதிக்கிற மாதிரி, இவன் பரம புருஷனாக இருந்துட்டு இருக்கிற பெருமாள் இந்த தேவ பெருமாளாக சேவை சாட்சி, திருவத்தி மலை மேல சேவை சாட்சி, இங்க இருக்கிற ஜனங்கள் மொத்த பேருக்கும் இந்த ஜனங்கள் மொத்த பேருக்கும் இத இந்த பரம புருஷார்த்தத்தினுடைய பெருமையை காண்பிச்சு கொடுக்குற. ஆகையால இந்த திருவத்தி மலை மேல பெருமாளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிரீத்தியும், அந்த பிரீத்தினால அவர் என்ன பண்ற, பிரீத்திக்கெல்லாம் எப்பவுமே ஒரு வெளிப்பாடு வேணும். அதாவது நம்மளுடைய பிரீத்தியினுடைய வெளிப்பாடுன்றது எப்படி எல்லாம் இருக்கும், அந்த இப்ப குழந்தையினுடைய பிரீத்தி சொல்றோம், வஸ்துவனுடைய பிரீத்தி சொல்றோம், இத வஸ்து விஷயத்துல பிரீத்தி, குழந்தை விஷயத்துல பிரீத்தி அப்படின்னு சொல்லச்சு. இதனுடைய வெளிப்பாடு இதை அணைச்சிக்கிறது, உச்சி மூடுறது, இப்படி எல்லாம் பண்றது இருக்க, இதெல்லாம் பிரீத்தியினுடைய வெளிப்பாடு. இந்த முறையில தான் இந்த ஸ்லோகத்துல தேவப்பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சந்தோஷம்னா, இந்த திருவத்தி மலை மேல இருக்கிறதுல அந்த தேவப்பெருமாளுடைய திருவடிக்கு சந்தோஷமா இருக்கான். அந்த உச்சி மூடுறதுன்னாக்கா அந்த தலையை கவுந்துண்டு அந்த உச்சி மூறணும். அதுக்காக தேவப்பெருமாள் என்ன பண்ற, தேவப்பெருமாளுடைய அந்த திருவடி என்ன பண்றதுன்னாக்கா அந்த குன்னிஞ்சி அந்த திருவத்தி மலையை உச்சி மூடுறதும், அதாவது மலையினுடைய சிகரத்துல தேவப்பெருமானுடைய திருவடி இருந்திருக்கு. இத்ததான் இந்த இடத்துல அனுபவிக்கிற. அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த கணுக்காலனுடைய விஷயத்த அனுபவிக்கிற. இப்போ ஒரு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஹலோ, பிரேமாக
दुखातुं करिगिरि दिरोधों की पावभाजों हो अंखिद्वंद्वाख्वय कमलयों दंडकांडा यमाने प्रेम्ना अग्रातुं அக்ரணம் பண்றதுன்னாக்க முகர்றதுன்னு அர்த்தம். அந்த தேவப்பெருமாளுடைய திருவடி அந்த மலை மேல இருக்க திருவத்தி மலை மேல சிகரம் இருக்கு, அந்த உச்சிய சிகரத்தை முகரணும்னு ஆசைப்படுறதாம். பிரேம்னாத்தும் கரிகிரி சிரோதோ முகி பாவபாஜோ அந்த திருவடி அப்படி கவுந்துக்கிறது. சாதாரணமா நம்ம திருவடி மேலதானே இருக்கு, அது கவுந்துக்கிறது. கவுந்தாக்க அது தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அது ஏற்கனவே சொன்னோம், திருமுடியினுடைய உள்பாகம் இருக்க உள்ளங்கால் அந்த உள்ளங்காலுடைய பெருமையை சொல்லி சொல்ற. பிரேமணாக்ராதம் கரிகிரி சிரோதோமுகி பாவபாஜோ, இது கரிகிரியினுடைய சிரசு, அத்திமலையினுடைய முகடு, இதனுடைய அதோபாகம். அது இந்த திருவடியினுடைய அதோபாகம். திருவடி வந்து இங்க திருவடியே கும்மாள் உச்சி மோறது இல்லை, திருவடியே உச்சி மோகணும்னு ஆசைப்படுறது. அதோமுகி பாவபாஜோகோ அப்படின்னா அப்படியே கவிழ்ந்து இருக்கிறதா இது. அங்கிரித்வந்த்வாஹ்வய கமலயோகோ, தேவப்பெருமாளுடைய திருவடி என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த ரெண்டு தாமிர புஷ்பங்கள், தாமிர புஷ்பங்கள் இருந்ததுன்னா எப்படி இருக்கணும், இது தாமிர புஷ்பத்தை அப்படி கவுத்து போட்டாக்கா எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். அப்போ அதுக்கு காம்பு வேணுமே, காம்பு இல்லாத வெறுமை இருந்தாக்கா தாமிர புஷ்பத்துல அவ்வளவா சுவாரஸ்யமா இருக்காது. அப்போ அந்த காம்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, தண்ட காண்டாய மானே, கணுக்கால் தான் காண்டா இருக்கும், அந்த காம்பா இருக்கான். தண்ட காண்டர் இதனுடைய நாளம். இத சொல்லச்சு, இந்த பெருமாளுடைய திருக்கண்கள்ல எம்பெருமானார் எப்படி இருக்குன்றது ஸ்ருத்தியர்த்தத்துல சொல்லச்சே, கப்பியாச ஸ்ருதினால சொல்லக்கூடிய விஷயத்த வேதார்த்த சங்கிரகத்துல எம்பெருமானார் இருக்கிற எப்படி இருக்குன்றதுக்கு, கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தளாமலாய தேக்ஷணா என்பதாக. பெருமாளுடைய ஈக்ஷணம் திருக்கண்கள் எப்படி இருக்குன்னு, கம்பீராம்ப சமுத்பூத, என்ன தம்மாத்தோடு குட்டையெல்லாம் வரக்கூடிய தாமிர புஷ்பம் இல்லை, நல்ல ஆழமாக பெரிய ஒரு நீர்நிலையில இருந்துருக்கிறதாக இருக்கிறது. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள, இந்த தாமிர புஷ்பம் பெருசா இருந்துருக்கு, இந்த பெருசா இருக்கிற தாமிர இந்த நீர் குடிச்சு குடிச்சு அந்த தாமிர புஷ்பத்தினுடைய நாளம் இருக்க அந்த காம்பு தண்டு நாள தண்டு அதுவே நல்ல புஷ்டியா இருக்கான், நல்ல தடியா இருந்துருக்கான். என்ன மீதி இடத்துல அந்த மாதிரி இருக்காது. மீதி இடங்கள்ல பார்த்தோம்னாக்க இந்த ஜலம் வந்து இந்த சுமிருஷ்ட நாளம்னு சொல்லிட்டு ஜலம் இல்லாத இடத்துல வரக்கூடியது ஈபிபியா மெல்லிசா இருக்கும் அந்த தண்டு, அந்த மாதிரி இல்லாத இந்த தண்டு நல்ல புஷ்டியா இருக்கிற தண்டு. ரவிகர விகசித புண்டரீக தளாமலாய சாட்சணான்னு சொல்லி சூரியனாலே மலர அன்றலர்ந்த தாமர பூமோன்ற திருக்கண்களை உடையவராக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கார்னு எம்பெருமானார் மங்களாசாசனம் பண்ற அந்த தேவப்பெருமானுடைய திருக்கண்களை இங்க நாளத்தினுடைய புஷ்டி பார்க்கணும். இந்த திருவடி வந்து ஒரு தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, அந்த தாமிர புஷ்பத்தை கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அப்படி. ஏன்னா அந்த தாமிர புஷ்பமாக இருந்த திருவடி அந்த மலையை உச்சி மூறணும்னு ஆசைப்படுறது, அதுக்கு நாளமாக இருந்துருக்கிறதா அந்த கணுக்கா. இந்த கணுக்கால தான் மங்களாசாசனம் பண்ற. அங்கிருத்வந்த்வாய கமலயோகோ தண்ட கண் காண்டாயமானே அத்ரி ஸ்பர்ஷோத்பவ சுகத உத்கண்டகே ரோமஹர்ஷாத். இந்த திருவடிக்கு திருமலையினுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டது, அந்த திருமலையை தொட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். இந்த சந்தோஷத்தினால
இந்த கணைக்காலுக்கு மேல இருக்கிற ரோமங்கள்லாம் அப்படியே மயிர்கூச்சரியுது. அது அப்படியே தனித்தனியா அப்படியே ஒரு அப்படியே நின்றுன்றதும் அது படுத்துட்டு இருக்கிறது போய் அது அப்படியே நிலைச்சு நிக்கிற மாதிரி ஆயிடுறோம். இது ஒரு சந்தோஷம். இப்ப உச்சி மூடுறதே ஒரு சந்தோஷத்தினால ஏற்படுறதுதான். உச்சி மூந்த பிற்பாடு வரக்கூடிய ஒரு சந்தோஷம், அந்த உச்சி மூடுறச்சே வரக்கூடிய சந்தோஷம், அது ரோமாஞ்சத்தை ஏற்படுறது. அந்த ரோமாஞ்சம் இப்ப இந்த இடத்துல அது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு தாமர புஷ்பம், தாமர புஷ்பத்தினுடைய தண்டு நாளம் மாதிரி இருக்கு இந்த கணைக்கால்கள்னு சொல்லச்சே, அந்த நாளத்துல முள்ளு இருக்கும். தாமர புஷ்பத்தினுடைய நாளம் பொதுசா இப்படியே பொறிச்சுட்டு வந்தோம்னாக்க அதுல ஒரு முள்ளு இருக்கும். அந்த முள்ளு மாதிரி அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு புல்லரிப்புனால ஏற்படக்கூடிய ரோமாஞ்சத்தினால இருக்கிற முடிகள்லாம் முள்ளு மாதிரி இருக்கு. பின்னர் இதையே திருமாலிரன் சோலை அழகர் விஷயத்திலையும் இதே மாதிரியாக மங்களாசாசனம் பண்ற ஆழ்வான் அதோ முக அதோ முகன்யஸ்தபதாரவிந்தயோ உதஞ்சிதோ தாத்த சுனால சன்னிபே விலங்கஜங்கே கொனுரம்ஹதோ திருஷோ வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரஸ்ய மே. இந்த தேவப்பெருமாளுடைய இந்த ஜங்கா இந்த கணுக்கால்களை சேவிக்கும். சேவிச்ச பிற்பாடு அதுக்கு மேல சேவிக்கணுமா கீழே சேவிக்கணுமான்றதுல வரச்சே, அதாவது ஒவ்வொரு அவயவமா நம்ம சேவிச்சுட்டு வரோம். இந்த கண்ணு இதை தாண்டவே மாட்டேன்னு இருக்கும், அதுலயே அப்படியே இருந்துட்டு இருக்கும், அதுல இருக்கிற அழகை அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கும். எதனால அப்படின்னா அத்ரிஸ்பரிசோத்பவ சுகத உத்கண்டகே ரோமஹர்ஷாது. அந்த தேவப்பெருமாளுடைய திருவடிக்கு அந்த திருமலையினுடைய ஸ்பரிசத்தினால ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. இந்த தேவப்பெருமாள் காஞ்சியில எழுந்தருளி இருக்கிறதுனால அவருக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம், திருவத்தி மலையில இருக்கக்கூடியனால ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்ட சந்தோஷம் பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது இந்த திருவத்தி மலைன்றதுனால நமக்கெல்லாம் ஒரு பாக்ய விசேஷம். இந்த திருவத்தி மலை அப்பேற்பட்ட பரம்பொருளை காண்பிச்சு கொடுத்ததுன்றது ஒண்ணு. அந்த பெருமாளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றதுதானே நம்மளுடைய பரம புருஷார்த்தம். நாம கைங்கரியம் கைங்கரியம்னு சொல்றதே என்ன அர்த்தம், அந்த பெருமாளுக்கு பிரீத்தியை உண்டு பண்றதுதானே அது. அந்த பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. என்ன நம்மள மாதிரி இருக்கிறவாளெல்லாம் சேவிக்கிறதுக்காகவே பெருமாள் இங்க வந்திருக்கு, இவன்லாம் வரமாட்டான்னு நினைச்சிருந்தவன்லாம் கூட தன்னை வந்து சேவிக்கிறதுக்கு வந்திருக்கான்னு உடனே பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதான். அதனால இப்படி எவ்வளவுலாம் அவர் எதிர வரச்சே எல்லாம் நாம தூர தூர போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சமயத்திலையும் நாம எப்பப்பெல்லாம் ஜென்மா எடுக்கிறோமோ அப்பப்பெல்லாம் பெருமாளும் நம்மளோட கூடவே ஏதானா ஒரு பிரகாரமாக, இந்த ஜென்மாவிலையானா என்ன சேவிக்க மாட்டானா, இந்த ஜென்மாவிலையானா என்னிடத்துல என்னுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக மாட்டானா, ஒரு வியாஜமாக ஒரு கை கூப்ப மாட்டானா, கை கூப்பினான்னா போறோம், அவனை நான் மீதி காரியத்தெல்லாம் நான் பண்ண வச்சு அவனுக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு ஜென்மாலையும் நம்மளோட கூடவே அவரும் அவதாரம் பண்ணாலும் அவரை தெரிஞ்சுக்காமல் நாம ஒதுங்கி 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 போயிட்டு இருந்தவா, இன்னைக்கு இந்த தேவப்பெருமாளாக இந்த அத்தியுக மலை மேல எழுந்தருள் இருக்கிறத பார்த்த உடனே நாமளும் போயிட்டோம்னு உடனே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது இந்த தேவப்பெருமாள். இங்க இது இந்த நாம எல்லாரும் போய் அந்த பெருமாளை சேவிச்சு பெருமாளை சந்தோஷத்தை உண்டு பண்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த அத்தி மலை தான் என்பதை சொல்லி அந்த அத்தி மலையினுடைய ஸ்பரிசத்தை அந்த அத்தி மலையே தழுவுற மாதிரி அப்படி குனிஞ்சி உச்சி மூடுறதுதான் அது. என்னன்னா அந்த திருவடிக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நாமெல்லாம் இழியிற துறை பெருமாளுடைய திருவடி தான். பெருமாள் திருமொழியில தசரதன் புலம்புற புலம்பல், தசரத சக்கரவர்த்தி ராவரை காட்டுக்கு அனுப்பிச்சவர், காட்டுக்கு அனுப்பிச்ச பிற்பாடு தான் எதெல்லாம் இழக்கிறோம் இனிமே என்பதை பத்தி அவர் நினைச்சு பார்க்கிறேன். அதுதான் சொல்றார் குலசேகரவாருடைய பாத்திரத்துல, அம்மாவென்றுகந்தழைக்கும் ஆர்வ சொல் கேளாதே அணிசேர் மார்வம் என் மார்வத்திடை அழுந்த தழுவாதே மழுவாதே
மோவாதுச்சி கைமாவின் நடையன்னமென் நடையும் கமலம் போல் முகமும் காணாது எம்மானை என் மகனை இழந்திட்ட இழிதகையேன் இருக்கின்றேனே. என்னெல்லாம் தனக்கு போயிடும்ன்ற வரிசையில வரிச்சே இந்த உச்சி மூர்த்தியும் சொல்றாரு. அம்மாவென்று உகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே. அம்மான்னு கூப்பிடுறோம், அம்மா அம்மான் அம்மான் அம்மான்னா சுவாமின்னு அர்த்தம். அப்பாவை சொல்லச்சோ அம்மான்னு சொல்றது, அம்மாவை சொல்லச்சோ அம்மான்னு சொல்றது. இந்த அம்மான்னு சொல்றதே என்னன்னாக்க தாயை சொல்ற சொல்ல இருக்கிறதே அது தகப்பனை சொல்லக்கூடியதா, அதுக்கு மேல ஒரு இன்னும் சேர்த்துட்டோம்னா அம்மான்னு சொல்றது. இப்படி அப்பான்னு கூப்பிடுறது இருக்க அதைதான் அம்மா என்று அழைக்கிறதுன்னு சொல்றது, அம்மான்னு சொல்றது சொல்றது. அந்த ஆர்வச் சொல் கேளாதே, யார் என்ன இப்படி கூப்பிட போறா, அந்த கூப்பிடுறதுக்கு யாரும் இல்லாத போயிட்டாளேன்னு வேதனைப்படுறா. அணிகேர் மார்வம் என் மார்வத்திடை அழுந்த தழுவாதே. ராவணன் எப்ப பார்த்தாலும் பார்த்த உடனே அப்படியே கட்டி போயிடும். அணிகேர் மார்வம், அவர் திருவாபரணங்கள்லாம் நிறைய திருவாபரணங்கள்லாம் மார்பிள் போட்டுருக்கிறான், அந்த மார்பிள் திருவாபரணங்களோட இருக்கக்கூடிய அந்த மார்பை கட்டி தழுவாது. ஏன்னா ராமர் போயாச்சு காட்டுக்கு போயிட்டு, நான் யாரை கட்டி தழுவேன் அப்படின்னு சொன்னார். மழுவாதே மோவாது உச்சி, மழுவாதே மழுவாதுன்னாக்க முத்தம் கொடுக்கு, அப்படி கட்டி தழுவி முத்தம் கொடுத்து உச்சி மோவாதே, அந்த ராவனுடைய தலையை அப்படியே உச்சி மோறுறது. இது பண்றது, இது பண்ணாத கைமாவின் நடையன்னமென் நடையும் கமலம் போல் முகமும் காணா. யானை மாதிரி கம்பீரமா நடக்கக்கூடிய இருக்கிற அந்த நடையும் தாமரம் மாதிரி போன்ற திருமுக மண்டலமும் காணாமல் அந்த எம்மானை என் மகனை இழந்துட்டு நான் இன்னும் இருந்துருக்கேன்னு தசரத சக்கரவர்த்தி புலம்புறதாக அத்தியுதமான பாசனம். அதுல உச்சிமூர்த்தனுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி சொல்ற. அத்ரிஸ்பரசோத்பவ சுகத உத்கண்டகே ரோமஹர்ஷாது. இந்த பாசுரத்துல சொன்னத்தினுடைய வெதிரேகத்தை சொல்ற, எதிர்மறைய சொல்ற. உச்சி மோகுந்தாக்கா வரக்கூடிய சந்தோஷத்தை சொல்ற இந்த பாசுரத்துல. எப்பவுமே தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ணச்சே சுவாமி தேசிகன் கூட நயனம் உபகைர் பிப்ரதோ பாஷ்பபிந்துன்னு, பிப்ரதோ பாஷ்பபிந்துன்னு தன்யாக்கேச்சித்து வரத பவதா சம்சதம் பூஷயந்தா என்பதாக சொல்ற. அந்த தேவப்பெருமாள் சேவிக்கச்சேயே கண்ணில் அப்படியே ஜலம் வரணும், அதுவும் பெருசு பெருசா முத்து முத்தா ஜலம் உதரணும். அதோட இல்லாத அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் அந்த உடம்புல இருக்கிற அந்த ரோமங்கள்லாம் அப்படியே குத்திட்டு நிற்கணும். அப்படி இருக்கிறது அந்த கைங்கரியசாலியாக இருந்துட்டு இருக்கிறவாக்கு தனியா கேட்டுட்டு யாரோ ஒரு சிலர் தான் அப்படிப்பட்டவர்களாக இருந்துருக்காங்க. இப்போ அந்த பெருமை இதெல்லாம் வந்து தேவப்பெருமாளை சேவிக்கிறதுனால வரக்கூடிய பாக்கிய விசேஷத்தை சொல்ற, நமக்கு ஏற்படக்கூடிய பாக்கிய விசேஷத்தை. நம்ம அவர் நமக்கு சேவை கொடுக்கறதுனால பெருமாளுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை சொல்ற இந்த பாத்திரத்துல, அதான் வித்தியாசம் இந்த ஸ்லோகத்துல. அத்ரி ஸ்பர்சோத்பவ சுகதோத்கண்டகே ரோமஹர்ஷாது திரட்டும் திருஷ்டி வரத கிமலம் லங்கிதும் ஜங்கிகேதே. உன்னுடைய கணக்கால நான் செயல்ச்சிருக்கேன், அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன்றதான் என் கண். யாரெல்லாம் முடியுமா அப்படின்னு முடியல. ஒவ்வொரு அவயவங்களும் தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தலை கண்டார் என்றெல்லாம் ராமன் மிதிலாப்பட்டணத்துல எழுந்தருளை வச்சு அந்த தெருவில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை கம்பநாட்டாழ்வான்னு சொல்ற. அந்த ஒவ்வொரு ராவணன் முழுஷா யாருமே பார்க்கலையே, அந்த பார்க்கட்டே முதல்ல எந்த அவயவம் தெரியுறதோ அதுலேயே மூழ்கி ஆசையோடு அப்படியே இருந்துடுறாரு. இப்படி தோளை பார்த்துவா தோளையே பார்த்துட்டு இருக்கா, திருவடிகளை பார்த்துவா திருவடியே பார்த்துட்டு இருக்கா, திருமுகத்தை பார்த்துவா திருமுகத்தையே பார்த்துட்டு இருக்கா. அந்த அவயவத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு போலையா கண்கள். அதே மாதிரி தேவப்பெருமாளுடைய இந்த கணுக்கால்களை சேவிச்சவன் அந்த தேவப்பெருமாளுடைய கணுக்கால்கள்லேருந்து மேலையும் போல கிழியும் போலையும்
அதையே சேவை செஞ்சிருக்குன்னு அந்த தேவ பெருமாளே இந்த அத்தி மலையில எழுந்தருளி இருக்கிறது, தனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி இப்படி ரோமஹர்ஷத்தோட தாமர புஷ்பத்தினுடைய தண்டு மாதிரி இருக்கிற கணைக்கால்களை உடையவராக இருக்கேன்னு சொன்னாக்க, இதை காட்டிலும் வேற என்ன வேணும்? அந்த தேவபெருமானுடைய எந்த அவயவத்தை சேவிச்சு நமக்கு பெருமை வரணும்? இதுவே இந்த இந்த கணுக்கால்களை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே போறோம். இந்த கணுக்கால்கள் எப்படி இருக்கும்னாக்க, பாதத்துக்கு மேல இருக்கிற கணுக்கால், அந்த கணுக்கால்ல எப்பவும் தண்டை, இந்த தண்டை அதுல இருந்துட்டே இருக்கும். ஆத்மாபஹார ரசிகே நமயை வதத்தம் அந்யை ரதாரிய மதுனா. சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல ஒரு விஷயத்தை சாய்க்கிறார். நம்மளுடைய ஆத்மா இருக்க எம்பெருமானுடைய திருவடியில சமர்ப்பிச்சுருக்கிற திருவடிக்கு மேல அந்த கணுக்கால சமர்ப்பிச்சுருக்கிற தண்டை மாதிரி, அந்த தண்டைய நாம திருடி வந்தோம். அதாவது நம்மளுடைய ஆத்மாவை நம்மளுடையதுன்னு நாம நினைச்சுக்கிறோம். இந்த ஆத்மா எம்பெருமானுடையது, அல்லது பெருமானுடையது. அந்த ஆத்மாவை போய் நம்மளுடையதுன்னு நினைச்சுக்கிறதுன்றது அவர் திருவடியில இருந்துருக்கிற தண்டைய திருடியும் வந்து நம்மளுதுன்னு நாம நினைச்சுக்கிற மாதிரி அர்த்தமாகும். இதே வஸ்துவை இப்ப தண்டைய கொண்டு வரோம், கொண்டு வந்தா யாருக்கு இந்த திருடுன்றது எப்போ வரப்போறதுன்னாக்க, இல்லாமையினாலதான் வரப்போறது. இப்ப இங்க நம்மளிடத்துல இல்லாமை, காட்டுல குழந்தை இருக்கு, இந்த சின்ன குழந்தைக்கு நீ ஒரு தண்டை வாங்கி போட்டிருக்கியா, ஒண்ணும் இல்லையேன்னு காட்டுல இருக்கிறவெல்லாம் நம்மள யோசிக்கிறான். சரி, என்னால வாங்கி விலை கொடுத்து வாங்கி போட முடியல, அதுக்காக எங்கேயானா ஒருத்த இடத்துல யார் இடத்துல இருந்ததுனாக்க அதை கொண்டு வந்து திருடி வந்துடும். திருடி வந்து இந்த குழந்தைக்கு போட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அந்த குழந்தைக்கு போட்டா ரொம்ப பெருசா இருக்கு. சரி வாண்டா, மனைவியே தான் இருக்கும், நீயே வேணா காலில் போட்டுக்கிறியா, ஜல் ஜல்னு போலாமே அப்படின்னு சொல்லி பாக்குற. அவளுக்கு போட்டா போறல, இது ரெண்டும் போறவும் போறல. ஒண்ணு ஒரு குழந்தைக்கு ரொம்ப பெருசா இருக்கு, உக்கழ் விழுந்துருது. மனைவிக்கு போட்டு போன்னு பார்த்தோம்னாக்கா அவளுக்கு போறாது போயிடும். கடைசி இத வச்சுட்டு என்ன பண்றது, எங்கே திருடி வந்தோமோ அதை அங்கேயே திருப்பி கொடுத்துருவோம்னு, எங்க கொண்டு திருடினோமோ அங்கேயே திருப்பி கொடுத்து விடுற மாதிரி நாம என்ன பண்றோமா, பெருமாளுடைய வஸ்து சோரோபநீத நிஜ நூபுரவத் ஸ்வபாதே ஸ்வீகிருத்ய தாரயிதும் அருகசி அப்படின்ற இந்த திருவடியிலேருந்து ஒருத்தன் தண்டைய வாங்கி போயிட்டு பெருமாளுடைய வஸ்துவா இருக்கிறது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை போய் நாம இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு அந்த புத்தி, அதாவது எம்பெருமான் தான் சேஷி அவருக்கு அடிமைன்ற புத்தி நமக்கு வராததுனால நாம இந்த ஆத்மாவை நம்மளுடையது நம்மளுடையதுன்னு நினைச்சிட்டு நாம இத்தனை நாள் வரைக்கும் காரியம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேவப்பெருமாள் பரதத்துவமாக இருக்கிற திருவத்தி மலை மேல நாம சேவிச்ச உடனே, ஓஹோ இந்த ஆத்மா நம்மளுடையது இல்லை, இது தேவப்பெருமாளுடையது தான் இந்த ஆத்மான்னு நாம தெரிஞ்சுட்டோம். தெரிஞ்சுட்டதுனால இந்த தண்ட ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை கொண்டு போய் திருப்பி கொடுக்குறோமா அந்த தேவநாதனுக்கு. அதை கொடுத்த உடனே அதை கொடப்பட திருடி வந்து மறுபடியும் என்னட்ட கொடுத்தா எனக்கு வானாலெல்லாம் சொல்றது இல்லையா, கௌரோப நீத நிஜ நூபுரவித் சுபாதே ஸ்வீகிருத்திய தாரயித்து மறுகது. பரவாயில்ல, ஏதோ தெரியாத எடுத்தும் போயிட்ட, உனக்கு இது உபயோகம் இல்லை, பரவாயில்ல எனக்கே வந்திருக்கேன்னு இதை கொண்டு வந்து கொடுத்தியே ரொம்ப சந்தோஷம்பான்னு சொல்லி அதை எடுத்துண்டு அதை மறுபடியும் பழையபடி தரிச்சுக்கிறேன். இந்த ஆத்மாவை நாம எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்ச உடனே அதை பெருமாள் அதை உகந்து ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றது. அப்படிப்பட்ட அந்த தண்டை இருக்கிற இடம் இது பார்த்தமான சேவிச்சோம்னாக்க அப்படியே தெரியும். அந்த தேவப்பெருமாள் அந்த தண்டையோடு இருக்கிற அந்த கணுக்கால்களை இந்த ஸ்லோகத்தினால மங்களாசாசனம் பண்ணி இந்த தன்னுடைய கண்கள் திருஷ்டி அந்த கணுக்காலை தாண்டி அனண்ட போக மாட்டேன்றதே என்று பெருமை கொடுக்கிறாராம். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல பிரேம்னாக்ராத்தும் கரிகிரி சிரோ தோமுகி பாபபாஜோகோன்னு சொல்லி அந்த திருவத்தி மலையை உச்சி மோறதுன்றது தான் இதுக்கு முக்கியம். பெருமாளுக்கே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த திருவத்தி மலை என்று ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. இந்த பெருமாளுக்கே சந்தோஷத்தை உண்டு பண்றது எப்போ உண்டு பண்ண முடியும், நம்ம அந்த பெருமாளை சேவிச்சா அவருக்கு சந்தோஷமா, நமக்கு சந்தோஷத்தை காட்டலாம் அவருக்கு சந்தோஷமா, சரி அவருக்கும் சந்தோஷம். ஏன்னா பிரதான பலி பெருமாள் அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம்,
பெருமாளை சேவிச்சா நமக்கு சந்தோஷம்ன்றது. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பெருமையினாலையும் சந்தோஷப்படுறதா தேவை பெருமாள் தான். இதேப்பட்ட ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு வேதாந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறேர் அவர். அந்த தேவப்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். प्रेम्णाघ्रातुं करिगिरिशिरोधोमुखीभावभाजोः अङ्घ्रिद्वन्द्वाह्वयकमलयोः दण्डकाण्डायमाने अद्रिस्पर्शोद्भवसुखतोत्कण्टके रोमहर्षात् द्रष्टुः दृष्टिः वरदकिमलं लङ्कितुं लङ्किकेते. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.